எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்பிளேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹவு டு ரவுண்ட் தி வுட் யூஸிங் ஹேண்ட் பிளைனர். அதாவது என்னென்னா நம்ம எழுப்பிழி வச்சு எப்படி ஒரு ஸ்கொயர் வுட் ரவுண்ட் ஆக போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோட தம்ப்லைன் பார்த்துருவோம். அதுக்கடுத்தது அவுட்புட் நம்ம டைரெக்டாக பார்ப்போம். உங்களுக்கு அவுட்புட் பிடிச்சிருந்தால் கண்டினியூ பண்ணி வீடியோ பாருங்கள். இதாக பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வுட்டு. ஸ்கொயர் வுட் வந்து என்ன பண்ணிங்கன்னா இந்தமாதிரி ரவுண்ட் ஷேப் எப்படி ஆகிறதா பார்க்க போகிறோம். அதே நல்லா ஹேண்ட் பிளைனர் அதாவது எழுப்பிழியை வச்சு நம்ம எழுச்சி எப்படி இந்த ரவுண்ட் ஆக போகிறோம் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக காமிச்சிருப்பேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம அதில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வுட்டு, ஹேண்ட் பிளைனரு அண்ட் சாண்ட் பேப்பர். இது எல்லாமே என்ன பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது வந்து ஸ்கொயர் வுட். இந்தமாதிரி ஒரு ஸ்கொயர் வுட் எடுத்துணும். இந்த ஸ்கொயர் வுட் தான் என்ன பண்ண போகிறோம்னா ரவுண்ட் ஆக முடியும். ஏன்னா ஸ்கொயர் வுட்டை தான் எப்பவுமே ரவுண்ட் ஆக முடியும். இந்த ரெக்டாங்குலர் ஷேப் அதெல்லாம் வந்து ரவுண்ட் ஆக முடியாது. ரெக்டாங்குலர் ஷேப் வந்து ஆஃப் ரவுண்டாக ஆக முடியும். அதுக்கு அது என்ன பார்க்க போகிறோம்னா எழுப்பிடி பார்க்க போகிறோம். இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஹேண்ட் எழுப்பிடி. ரொம்ப பழைய மாடல் எழுப்பிடி தான். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறேன்னா நல்லா ஒர்க் ஆகுது. பட் இப்போதைக்கு ஆக்சுவலாக இது மைக்கா எழுப்பிடியாக தான் நல்லா பண்ணிங்கன்னா இதுதான் சாண்ட் பேப்பர். ஆக்சுவலாக சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணிக்கேன். வாங்க வீடியோவில் போகலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒன்லி சாங் தான் வரும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் கிட்டத்தட்ட புது புது வீடியோ போட நான் ட்ரை பண்ணுவேன். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள்.